அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டனை வச்சு ஒரு வெந்தயக்கீரை குழம்பு. வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெந்தயக்கீரையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். வெந்தயக்கீரை வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. அது வந்து கொலஸ்ட்ராலை கூட கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும், அப்புறம் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுல, அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கூட ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. கேன்சர் பேஷண்ட்க்கு கூட இது ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது வெந்தயக்கீரை. அதை வச்சு நம்ம ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி, அதுவும் மட்டனை வச்சு. மட்டன் கிரேவியே சாப்பிட்டு போர் அடிச்சிடும், அதுக்கு இந்த மாதிரி வெந்தயக்கீரையை வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் நம்ம வந்து மட்டனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க அதுக்கு எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஆனியன், பச்சைப்பட்டாணி, அப்புறம் படுக அவரைன்னு சொல்லுவாங்க அது, மட்டனை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், தக்காளி. அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்படிக்கும். வெந்தயக்கீரை ஒன்று கட்டு சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கட்டு ஈக்குவலாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அந்த வந்து கசப்புத்தன்மை தெரியாது. தேங்காயை வந்து நான் நார்மல் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கீரையும் ஆஞ்சு அதுவும் பொடியை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் அதே மாதிரி அது கூட வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலாவில் வந்து மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, அப்புறம் மட்டன் மசாலா அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேனை வந்து பேனையும் குக்கரில் தான் நம்ம செய்யணும். இது குக்கரில் வந்து ஹீட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் இதில் ஆட் பண்ணி வெங்காயத்தை போட்டு நல்லா சாட் பண்ணிட்டேன். இது கூடயும் நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா சாட் ஆனதுமே நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கீழே ஒட்டணும் நம்மளுக்கு பேனில், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போகும். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் அதில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் கிரேவி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2-3 தக்காளி கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட் பியூரி மாதிரி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் போட்டு இதில் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது வந்து டொமேட்டோ வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து நம்மளுக்கு நல்ல மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கணும், ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு டொமேட்டோ வந்து இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது டொமேட்டோஸும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை மசாலா, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டனை, அதோடய வாட்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மீதி இருக்கும், அது வந்து நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லா இதுவும் இன்க்ரீடியன்ஸும் போடுறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சூப் வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே கொட்டக்கூடாது, இதில் எலும்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு கூட, அதனால் நான் அதே சூப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கணும் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேயும் நான் வந்து பச்சைப்பட்டாணி, அந்த படுக அவரேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்ரீன்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் வந்து கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் கிழங்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மட்டன், வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, நீங்கள் 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திங்கன்னா 1.5 கட்டு கொத்தமல்லி போதும். மட்டனை வந்து இது உப்பு மிளகா பொடியும் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதனால் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா அதில் வந்து ஒட்டணும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெந்தயக்கீரையும் கொத்தமல்லி இது ரெண்டுமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த வெந்தயக்கீரை, அதனால் இந்த குழம்பு நீங்கள் மட்டன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா மட்டனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் இதே மாதிரி குழம்பு கூட செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் முட்டை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கூட உடச்சி ஊற்று கூட செய்யலாம். இது இப்போ நான் வந்து மீதம் இருக்கிற மட்டன் தண்ணி இருந்ததில் அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டால் கிழங்கு நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள்
பாருங்க, இப்போ நமக்கு நல்லா எல்லாமே வெந்துருச்சு. பட்டாணி, கிழங்கு, ஆல்ரெடி மட்டன் வேக வச்சனால அதுவும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி கிரேவியாக கூட அப்படியே சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டால் ஸ்வீட்னஸ்ஸும் இருக்கும், கிரேவியோட குவான்டிட்டியும் ஜாஸ்தி இருக்கும். தேங்காய் வந்து அரைச்ச விழுதும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கேஷ்யூ பேஸ்ட் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். நார்மலாக இதை வந்து வெந்தயக்கீரையை வந்து ஹிந்தியில் மேத்தி லீஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து மலாய் மட்டர் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டன் அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் நான் இது வரைக்கும் பார்க்கல யூடியூப் சேனல்லையே. மட்டன், சிக்கன் எதுனாலுமே நீங்கள் இதில் போடலாம். மட்டன் சிக்கன் வேண்டாதவங்க முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. தேங்காயோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஈஸியான வெந்தயக்கீரை மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேர்ன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த கிரேவி குழம்பு வந்து உங்களுக்கு ஃபுல்கா, நான், சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான குழம்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். குழம்பு மட்டனை வச்சே ஒரே சாப்பிட்றது கிரேவி போராக இருக்குன்னா கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.